வணக்கம். ஆஸ்துமா நோயிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரை வந்து மன அமைதியை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு முத்திரையும் சொல்லும்போது மன அமைதி மன அமைதி சொல்லுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மன அமைதி தான் இங்கே எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். நோயை தீர்க்கணும்னா மன அமைதி இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நோயை தீர்க்க முடியாது. மனசில் உங்களுக்குள்ள பயம் வந்துருச்சுனாலே மூச்சு அப்படிங்கிறது நின்று போச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இளைஞர் வந்து கொடுக்கும். மூச்சு விட முடியாது, பதட்டம் வந்துடும், அப்படியே ஒரு மாதிரி திணறும், குரல் வளம் நல்லா இருக்காது. இது எல்லாத்துக்குமே மனம் அமைதியில்லா நிலையில் இருக்கும்போது தான், அந்த மன அமைதியாகிறதுக்கு தான் சமநிலை அடையிறது. சரிங்களா, அதுக்கான முத்திரை ரொம்ப எளிமையான முத்திரை. ஒரு ரெண்டு கைகள், அந்த ரெண்டு கைகளில் இந்த நடுவர் இருக்கு இல்லையா, அந்த நடுவர்களுடைய இந்த பகுதி, இந்த பகுதியை கொண்டு வந்து நீங்கள் ரெண்டுலேயும் இப்படி ஒட்ட வச்சுக்கணும். இப்படி ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படி இப்படி மாறும். இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு மீதி விரலெல்லாம் நீட்டிக்கணும். சரிங்களா, எடுத்தோடனே உங்களுக்கு டைரெக்டாக இங்கே வைக்க முடியலன்னா இந்த நடுவில் இப்படி பகுதி வச்சு இப்படி கொண்டு வந்து நிமித்தினு வச்சுங்க. இப்படி வந்து ஒரு நிற்கும், இப்படி நிற்கும் போதும் இது விரலாம் அப்படி நாலு விரலையும் நேராக வச்சுக்கணும். இப்படி வச்சு நாலு விரல் நேராக வச்சுக்கணும், இடது கையில் இப்படி வச்சுக்கணும். அந்த ரெண்டு விரல்களையும் என்ன பண்ணணும், சேர்த்திக்கணும். அப்போ நடுவில் ரெண்டும் சேர்ந்துருக்கும், மீதி விரலாம் சேராமல் நிற்கும். இது போல் நிற்கிறது தான் உங்களுக்கு இந்த ஆஸ்துமா நோயிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரையை செய்யும்போது உங்களுக்கு நுரையீரலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் மனதிற்கு நல்ல அமைதியை கொடுக்கும். மனதிற்கு அமைதியை கொடுக்கும்போதே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், சந்தோஷமானதாக மாறிடும். இந்த முத்திரை இப்படி வச்சுட்டு நீங்கள் நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கிட்டு மெதுவாக வந்து சுவாசத்தை உள்ளெடுத்து வெளிவிட வேண்டியதுதான் வேலை, வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா, சுவாசத்தை உள்ளெடுக்கணும், வெளிவிடணும், உள்ளெடுக்கணும், வெளிவிடணும். இது தினந்தோறும் 15 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். பிரித்து பிரித்து செஞ்சுக்கலாம். ஒரே ஏடியாக உட்காந்து செய்யணும் அவசியம் இல்லை. சமன்கால் போட்டு சுகாசனத்துலேயோ பத்மாசனத்துலேயோ அல்லது வஜ்ராசனத்துலேயோ உட்காந்து நீங்கள் செய்கிறது நல்லது. ரொம்ப முடியாமல் படுத்திருக்க பேஷண்ட் ஆஸ்துமா நோயில் இருந்தாங்கன்னா அவங்க படுத்துக்கிட்டே இதை வந்து நெஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு மெதுவாக மூச்சை கவனித்தா கூட அது குறையும். சரிங்களா, நன்றி, வணக்கம். யாருக்கெல்லாம் இந்த முத்திரையை பிடிச்சி ஆஸ்துமா நோயிலிருந்து விடுதலை பெறணும்னு ஆசைப்பட்றீங்களோ, மன அமைதி கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்கெல்லாம் செய்யலாம். தினந்தோறும் இந்த முத்திரையை 5 நிமிடம் நீங்கள் செய்தால் கூட உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். சரிங்களா, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கங்க. யாரையும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம். வணக்கம்.